அனைவருக்கும் 74வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாடு குடியரசு பெற்று 74 ஆண்டுகள் ஆனாலும் கூட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்று வேளாண்குடி மக்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை திருக்குறளிலே திருவள்ளுவர் அவர்கள் அழகாக எடுத்துரைத்திருப்பார். ஆனால் வேளாண்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்று எஸ்சி என்ற சிறைச்சாலையில் அடைப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு இன்று அரசியலில் அனாதைகளாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சாதியே கட்சி, கட்சியே சாதி, இதுதான் தமிழகத்தினுடைய நிலை என்பதை தேவேந்திரகுல வேளாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் பழக வேண்டும். தமிழகத்திலே ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த அண்ணன் அமைச்சர் கே என் நேர் அவர்களும், யாதவர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும், நாயக்கர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களெல்லாம் அவர்களுடைய சாதி சங்க கூட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த சமூக மக்களினுடைய விடுதலைக்காகவும் அரசியல் உரிமைகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட கட்சிகள் அவர்களை நீக்கிவிட்டார்களா? ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதியாகவும் ஒன்று சேர்வதல்ல, கட்சியாகவும் ஒன்று சேர்வதல்ல, இவர்களால் இந்த சமூகத்துக்கான எந்த விடுதலையும் அல்ல, எந்த பாதுகாப்பும் அல்ல என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவேந்திரகுல வேளாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாதியாகவும் கட்சியாகவும் பயணித்தவர்கள் தான் இந்த அரசியல் அதிகாரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதி வெறியோடு சாதி இயக்கங்கள், சாதி கட்சிகள் நடத்துகின்றவர்களிடம் இவர்கள் மூன்று தலைமுறைகளாக அரசியல் அடிமை மட்டுமல்ல, தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகளை வாங்கக்கூடிய புரோக்கர்களாக இவனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவனும் அடிமை, இவன் பிள்ளையும் அடிமை. இந்த அடிமை வாழ்க்கை வாழ்வதை விட தூக்கம் எடைய மேலானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவேந்திரகுல வேளாளர்கள் இழந்த ஓபிஎஸ் இடஒதுக்கீடு உரிமையை மீட்பது, பட்டியலிலிருந்து வெளியேறுவது, பட்டியல் வெளியேற்றம் என்பது சமூக விடுதலை, அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை என்பதாகும். ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் இளைஞர்களை சாதியாகவும் அரசியலாகவும் ஒருங்கிணைந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதே வளரும் தமிழகம் கட்சியினுடைய நோக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சிந்தனையாக இது ஒலிக்கும்.